மாணவ கண்மணிகளுக்கு கல்வி டிவியின் வாயிலாக வாழ்த்துக்கள் நாம் உலக வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது கிரேக்கம் தமிழ் என்று பழமையான நாகரிகங்களை நாம் நினைவு கூறுகிறோம் அவற்றிற்கெல்லாம் என்ன காரணம் அவர்கள் பன்னெடுங்காலமாக வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தினாலா இல்லை அவர்களுடைய வாழ்க்கை முறை செறிவி இருந்தது நேர்த்தியாக இருந்தது எதையும் திட்டமிட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற காரணத்தினால்தான் ஒரு மனிதன் தனது வாழ்வையை திட்டமிட்டு வாழ்வதற்கு அடிப்படை விஷயமே கணித அறிவை பெறுவதுதான் வகுப்பு ஆறு பருவம் மூன்று பாடம் கணிதம் இயல் சுற்றளவு மற்றும் பரப்பளவு தலைப்பில் இப்பொழுது நாம் காண இருப்பது சுற்றளவு கற்றல் நோக்கங்கள் மூடிய வடிவங்களின் சுற்றளவு பற்றிய கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல் சதுரம் செவ்வகம் முக்கோணம் முதலிய வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவுகளை கணக்கிடுதல் சுற்றளவின் அழகுகளை சரியாக பயன்படுத்துவதை புரிந்து கொள்ளுதல் நமது அன்றாட வாழ்வில் சில வடிவங்களையும் அவ்வடிவங்களின் எல்லைகள் மற்றும் மேற்பரப்புகளை அணுகும் பல சூழல்களையும் நாம் கடந்து வந்துள்ளோம் எடுத்துக்காட்டாக ஒரு நிலத்தை சுற்றி வேலி அமைத்தல் ஒரு புகைப்படத்திற்கு சட்டம் அமைத்தல் ஒரு சுவற்றின் மேற்பரப்பை கணக்கிட்டு தேவையான வண்ணத்தின் அளவை கண்டறிதல் பாடப்புத்தகம் மற்றும் குறிப்பேடுகளுக்கு மாணவர்கள் பழுப்பு நிறத்தாளில் உரையிடுதல் இது போன்ற சில சூழல்கள் கீழ்கண்ட காரணங்களுக்காக திறமையுடன் அணுகுவது மிகவும் அவசியமாகும் கொடுக்கப்பட்ட நிலத்தின் முகப்பு கூடம் சமையலறை படுக்கையறை பூஜையறை போன்றவற்றை போதிய இட அமைப்பில் கட்டுதல் மற்றும் தேவையான அளவில் பொருட்களை வாங்க திட்டமிடுதல் வீட்டில் மேஜை படுக்கை தொலைக்காட்சி பெட்டி அலமாரி மற்றும் குளிர் சாதன பெட்டி போன்றவற்றை பொருத்தமான இடத்தில் வைத்தல் மேற்கண்ட அனைத்து செயல்களிலும் செலவினங்களை குறைத்தல் இவ்வகையான சூழல்களில் சுற்றளவு குறித்து கற்பது மிகவும் அவசியமானதும் ஆகும் ஒரு மூடிய வடிவத்தின் எல்லையின் நீளமே அவ்வடிவத்தின் சுற்றளவு ஆகும் சுற்றளவின் அழகானது நீளத்தின் அழகே மீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் டெசிமீட்டர் செக்டோமீட்டர் கிலோமீட்டர் அங்குளம் அடி கெஜம் போன்ற அழகுகளால் சுற்றளவு குறிக்கப்படுகிறது சுற்றளவு என்ற சொல்லானது கிரேக்கத்தில் பெரி மற்றும் மெச்சான் என்ற சொற்களிலிருந்து பெறப்பட்டது பெரி என்பது சுற்றிலும் எனவும் மெச்சான் என்பது அளவு என்றும் பொருள்படும் இதை காண்பதற்கு முன்பு நாம் சில விஷயங்களை காண்போமா ஒரு மூடிய வடிவம் நான்கு பக்கங்களால் அடைபடுகின்ற உருவத்திற்கு என்ன பெயர் தெரியுமா நாற்கரம் என்று அழைக்கப்படும் இந்த நாற்கர குடும்பத்தில் சதுரம் செவ்வகம் இணையகரம் சாய் சதுர சரிவகம் என்ற பல உருவங்கள் இருக்கிறது நாம் இந்த பாடத்தில் சதுரம் செவ்வகம் ஆகிய இரண்டு நாற்கர குடும்பத்தின் உருவங்களையும் செங்கோண முக்கோணம் என்ற உருவத்தை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அதற்கு முன்பாக பண்புகளை பற்றி பார்ப்போமா இந்த உருவத்தை பாருங்கள் நான்கு பக்கங்கள் இருக்கிறது நான்கு பக்க அளவுகளும் சமம் அப்போ ஒரு மூடிய வடிவத்தில் நான்கு பக்க அளவுகள் சமமாகவும் ஒவ்வொரு கோணங்களையும் பாருங்கள் செங்கோணமாகவும் இருந்தால் அந்த மூடிய உருவத்திற்கு சதுரம் என்று பெயர் இவை மூளை விட்டங்கள் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம குறிடும் மற்றும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் இதே இந்த சதுரத்தை சற்று நாம் சாய்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைப்பது சாய் சதுரம் இதன் பண்புகள் நான்கு பக்கங்களும் சமம் ஆனால் எதிர்கோணங்கள் சமம் மூளை விட்டங்கள் சமம் அல்ல ஆனால் ஒன்றை ஒன்று இரு சம இப்பொழுது இந்த உருவத்திற்கு பெயர் சரிவகம் சரிவகத்தினுடைய பண்பு என்ன தெரியுமா ஏதேனும் ஒரு சோடி பக்கங்கள் இணையாக இருக்கும் பற்றி நீங்கள் மேல் வகுப்புகளில் படிப்பீர்கள் இந்த உருவத்திற்கு பெயர் செவ்வகம் செவ்வகத்து பண்பு என்ன எதிர் எதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணை நான்கு கோணங்களும் செங்கோணங்கள் அதாவது தொண்ணூறு டிகிரி மூளைவிட்டங்களை பாருங்கள் வெட்டங்கள் சமம் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் மற்றும் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும் இதையே சற்று சாய்த்தோம் என்று சொன்னால் இந்த உருவத்திற்கு பெயர் இணைகரம் பண்பு என்ன எதிர் எதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணை எதிர்கோணங்கள் சமம் மூளை விட்டங்கள் சமம் அல்ல ஆனால் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும் இரண்டு செங்கோண முக்கோணங்களாக விரிக்கின்றது இந்த அட்டையை பாருங்கள் இதில் பலவிதமான உருவங்கள் இருக்கிறது எந்தெந்த உருவங்கள் மூடிய மற்றும் திறந்த உருவங்கள் என்று சொல்ல முடியுமா மூடிய உருவம் மூடிய உருவம் மூடிய உருவம் மூடிய உருவம் இது பிறந்த உருவம் ஆக மூடிய உருவங்களுக்கு மட்டுமே நம்மால் சுற்றளவுகளை காண இயலும் உதாரணத்துக்கு இந்த படத்திற்கு என்ன சுற்றளவு இங்கே ஆரம்பித்து இந்த நீளம் இந்த அகலம் இந்த நீளம் இந்த நீளம் இந்த நீளம் இந்த நீளம் மீண்டும் வந்த நீளத்துக்கே வருவது இதுதான் ஒரு உருவத்தினுடைய அனைத்து எல்லைகளையும் கூட்டி கிடைப்பது சுற்றளவு இந்த படத்தை பார்ப்போமா இது என்ன உருவம் ஆமாம் செவ்வகம் இது நீளம் இது அகலம் நாம் இப்பொழுது செவ்வகத்தினுடைய சுற்றளவை காண இருக்கிறோம் இந்த புள்ளியிலே ஆரம்பித்து ஒரு நீளங்கள் சென்று மீண்டும் ஆரம்பித்து இந்த அகலத்திற்கு சென்று மீண்டும் நீளம் இந்த அகலத்தின் வழியாக ஆரம்பித்த புள்ளிக்கு நாம் வந்து அடைகின்றோம் ஆக நாம் இரண்டு நீளங்களையும் இரண்டு அகலங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் ஆக செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்பது இரண்டு நீளங்கள் இரண்டு அகலங்கள் சுருக்கமாக செவ்வகத்தின் சுற்றளவுக்கான சூத்திரம் ஃபார்முலா வாய்ப்பாடு ரெண்டு பிளஸ் பி அழகுகள் இந்த உருவத்தை பார்ப்போமா இந்த உருவத்தில் நான்கு பக்கங்களும் சமமாக இருப்பதால் இந்த உருவத்திற்கு சதுரம் என்று பெயர் சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்தை நாம் சைடு அதாவது எஸ் என்ற எழுத்தால் குறிப்பிடலாம் ஆக எத்தனை பக்கங்கள் இருக்கிறது சதுரத்தில் நான்கு பக்கங்கள் ஆக நான்கு பக்கங்கள் இருப்பதால் சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான வாய்ப்பாடு பி இஸ் ஈக்குவல் டு நான்கு எஸ் அழகு அடுத்து இந்த உருவத்திற்கு செங்கோண முக்கோணம் என்று பெயர் அது என்ன செங்கோண முக்கோணம் ஒரு முக்கோணத்தில் ஏதேனும் ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரியாக இருந்தால் அம்முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஆகும் சரிதானே அதை போல ஏ ஏபிசி என்கின்ற செங்கோண முக்கோணத்தில் ஏபிசி என்ற மூன்று பக்கங்கள் இருக்கிறது ஆக ஒரு செங்கோண முக்கோணத்தில் சுற்றளவு என்பது மூன்று பக்கினுடைய அளவுகளினுடைய கூடுதலாகும் ஆக சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அழகு முதல் கணக்கு ஒரு செவ்வகத்தின் நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட உருவமானது செவ்வகம் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது செவ்வகத்தினுடைய நீளம் கொடுத்துக்கிறாங்க நீளம் அதாவது வெரி குட் எல் எல் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு சென்டிமீட்டர் செவ்வகத்தினுடைய அகலம் பி இஸ் ஈக்வல் டு பத்து சென்டிமீட்டர் ஆக சுற்றளவு என்ன வாய்ப்பாடு ஆமாம் ரெண்டு இன்ட்டு எல் பிளஸ் பி அழகுகள் சரிதானே இப்பொழுது ரெண்டு எள்ளுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட பனிரெண்டையும் பிக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட அளவான பத்து சென்டிமீட்டரையும் நம்ம பிறந்த இடுவோம் இட்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு பனிரெண்டு ப்ளஸ் பத்து ஆமாம் இருபத்தி ரெண்டு 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 நான்கு இரண்டு இரண்டு நான்கு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல மூன்று மடங்கு ஆகும் அதன் சுற்றளவு அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காண்க செவ்வகத்தின் பக்கங்களை காண்க கொடுக்கப்பட்டது கணக்கின்படி என்ன கொடுத்துக்கிறாங்க செவ்வகத்தினுடைய நீளமானது அதாவது எல் ஆனது அதனுடைய அகலத்தை போல மூன்று மடங்கு அடுத்து கொடுக்கப்பட்ட அளவு சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் நம்முடைய நோக்கம் என்ன செவ்வகத்தின் பக்கங்களை காண்பது அதாவது நீளம் மற்றும் அகலங்களை

நான்கு பி இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நான்கு இப்பொழுது நான்கு பி இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நான்கு பை இரண்டு இப்பொழுது ஒரு இரண்டால் இரண்டு ஆறில் மூன்று இரண்டு நான்கில் ஈர் இரண்டு நான்கு பி இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு இப்போ பி என்பது என்ன பி is equal to முப்பத்தி ரெண்டு பை நான்கு நான்காம் ஒரு நான்கா நான்கு எட்டு நான்கா முப்பத்தி ரெண்டு ஆக கொடுக்கப்பட்ட செவ்வகத்தினுடைய அகலம் பி என்பது எட்டு சென்டிமீட்டர் கணக்கில் கேட்கப்பட்டுள்ளது செவ்வகத்தினுடைய பக்கங்கள் நாம் அகலத்தை கண்டுவிட்டோம் ஆனால் நீளமானது பியில் இருப்பதால் நாம் தனியாக நீளத்தை காண வேண்டும் ஆக செவ்வகத்தினுடைய நீளம் அதாவது எல் இஸ் ஈக்குவல் டு மூன்று பி இஸ் ஈக்வல் டு மூன்று இன்ட்டு பிக்கு பதிலாக நாம் எட்டை பெயிடலாம் மூன்று இன்ட்டு எட்டு ஆமாம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அடுத்த கணக்கு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கம்பியை கொண்டு எத்தனை வெவ்வேறு செவ்வகங்களை உருவாக்க முடியும் அச்செவ்வகங்களின் சாத்தியமான நீளம் மற்றும் அகலம் கான் ஒரு கம்பியினுடைய மொத்த நீளமானது எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இந்த கம்பியை கொண்டு நாம் சாத்தியமான செவ்வகங்களை உருவாக்க வேண்டும் ஆக இந்த கம்பி தான் அந்த செவ்வகங்களுடைய சுற்றளவு அந்த செவ்வகத்தை அமைக்கின்ற சுற்றளவு ஆக கம்பியின் நீளம் என்பது சுற்றளவுக்கு சமம் சரிதானே இப்போ சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு ரெண்டு இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு ஆக எல் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு பை இரண்டு இரண்டாவது வாய்ப்பாட்டில் ஓ ரெண்டாக ரெண்டு ஈரெண்டாக நான்கு நான்கு ரெண்டா ஆக நீல மற்றும் அகலங்களின் கூடுதல் நமக்கு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் என்று கிடைக்கிறது இப்பொழுது நாம் வெவ்வேறு சாத்தியமான நீல அகலங்களை உடைய செவகங்களை உருவாக்க வேண்டும் நான் இப்பொழுது முதல் வாய்ப்பை சொல்லவா உங்களுக்காக ஒன்று இருபத்தி மூன்று இது முதல் வாய்ப்பு ஒன்று என்பது நீளம் இருபத்தி மூணு என்பது அகலம் இரண்டையும் கூட்டுங்கள் இருபத்தி நான்கு வந்துவிட்டது இது முதல் வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு என்னவாக இருக்கும் நீளத்தை அதிகரித்து அகலத்தை குறைக்கலாமா ஆக இரண்டு கமா இருபத்தி ரெண்டு இரண்டையும் கூட்டினால் இருபத்தி நான்கு இது இரண்டாவது வாய்ப்பு மூன்றாவது வாய்ப்பு மூன்று கமா இருபத்தி ஒன்று நான்காவது வாய்ப்பு நான்கு கமா இருபது ஐந்தாவது வாய்ப்பு ஐந்து கமா பத்தொன்பது ஆறாவது வாய்ப்பு ஆறு கமா பதினெட்டு ஏழாவது வாய்ப்பு ஏழு கமா பதினேழு நீங்கள் சொல்லுங்கள் எட்டாவது வாய்ப்பு ஆமாம் எட்டாவது வாய்ப்பு எட்டு கமா பதினாறு ஒன்பதாவது வாய்ப்பு ஒன்பது கம்மா பதினைந்து அடுத்து ஆமாம் பத்து கமா பதினான்கு அடுத்த வாய்ப்பு பதினொன்று கமா பதி மூன்று அடுத்த வாய்ப்பு பனிரெண்டு கமா பனிரெண்டு அடுத்த வாய்ப்பு பதிமூன்று கமா ஆமாம் பதிமூன்று கமா பதினொன்று இது இங்கே இருந்துவிட்டது அதனால் இதுவரை நாம் நிறுத்தி கொள்ளுவோம் ஆக நமக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு சாத்தியமான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக சாத்தியமான வாய்ப்புகள் பனிரெண்டு ஒரு கரும்பலகையின் சுற்றளவு ஆறு மீட்டர் மற்றும் அகலம் ஒரு மீட்டர் எனில் நீளத்தை காண்க நம்மிடம் இருப்பது ஒரு கரும்பலகை இந்த கரும்பலகினுடைய சுற்றளவு ஆறு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் கொடுக்கப்பட்டது கரும்பலகையினுடைய அகலம் அகலம் என்பது பி பி இஸ் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் அடுத்து கரும்பலகையினுடைய சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான வாய்ப்பாடு ஆமாம் ரெண்டு இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுக்கப்பட்டது ஒரு மீட்டர் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு பை இரண்டு இது ஒரு முறை இது மூன்று முறை இரண்டா ஆறு ஆக நமக்கு தேவையான நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு மூன்று மைனஸ் ஒன்று ஆக இந்த கரும்பலகையினுடைய நீளமானது மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு மீட்டர் இதுதான் கரும்பலகையினுடைய நீளம் ஒரு சதுரத்தினுடைய பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு காண்க இப்போ கணக்கின்படி பக்க அளவு கொடுக்கப்பட்டுள்ளது ஆக பக்க அளவு டு 5 சென்டிமீட்டர் கணக்கில் கேட்கப்பட்டுள்ளது இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு ஆமாம் அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் சுற்றளவு பி ஆமாம் நான்கு s அலகுகள் நான்கு s அலகு நான்கு இன்ட்டு பக்கத்திற்கு பதிலாக நாம் ஐந்தை பிறகிடலாம் நான்கு பெருக்கல் ஐந்து இருபது இருபது சென்டிமீட்டர் அடுத்த கணக்கு ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையினுடைய சுற்றளவு எனில் அதன் பக்க அளவை காண்க அப்போ கொடுக்கப்பட்ட சதுர வடிவ தபால் தலையினுடைய பக்க அளவினை நாம் காண வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது சுற்றளவு சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான வாய்ப்பாடு ஆமாம் நான்கு எஸ் அலகுகள் ஆக கொடுக்கப்பட்டது நான்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு கணக்கின்படி எட்டு சென்டிமீட்டர் சரிதானே நமக்கு தேவையானது பக்க அளவு ஆக எஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு பை நான்கு ஒரு நான்கு நான்கு இரு நான்கா எட்டு ஆக பக்க அளவானது இரண்டு சென்டிமீட்டர் என்று நமக்கு கிடைக்கிறது பக்க அளவு பனிரெண்டு மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க அதாவது ஃபென்ஸ் மீட்டருக்கு ரூபாய் பதினைந்து வீதம் ஆகும் செலவை காண்க கொடுக்கப்பட்டுள்ளது சதுர வடிவிலான வீட்டுமனை அதனுடைய பக்க அளவு அதாவது மீட்டர் இதனுடைய சுற்றளவு என்ன ஏன் நாம் சுற்றளவு காண வேண்டும் ஆக சுற்றி வேலி அமைக்க வேண்டும் அதற்காக நாம் சுற்றளவை காண வேண்டும் ஆக to, என்ன வாய்ப்பாடு ஆமாம் நான்கு எஸ் அழகு இன்டு எஸ் பதிலாக நான்கு பெருக்கல் பனிரெண்டு பனிரெண்டு நான்கா ஆமாம் நாற்பத்தி எட்டு மீட்டர் கிடைத்து கணக்கின் கணக்கின்படி ஒரு மீட்டருக்கு வேலியமைக்க ஆகும் செலவு இஸ் ஈக்குவல் டூ ஆமாம் ரூபாய் பதினைந்து நம்மிடம் இருப்பதோ நாற்பத்தி எட்டு மீட்டர் அப்படியானால் நாற்பத்தி எட்டு மீட்டருக்கு ஆகும் செலவு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டு பெருக்கல் பதினைந்து கிடைக்கப்படுவோமா நாற்பத்தி எட்டு பதினைந்து எட்டு ஐந்தா நாற்பது மீதி நான்கு ஐந்து நான்கா இருபது இருபது நான்கு இருபத்தி நான்கு ஒரு எட்டா எட்டு ஒரு நான்கு நான்கு ஜீரோ எட்டு ப்ளஸ் நான்கு பன்னிரெண்டுக்கு இரண்டு மீதி ஒன்று இரண்டு ஒன்று மூன்று மூன்று பிளஸ் நான்கு ஏழு ஆக மொத்தமாக வேலி வேலியமைப்பதற்கு ஆகின்ற செலவு ரூபாய் எழுநூற்றி இருபது உன்னுடைய தோட்டம் ஐந்து மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது ஒவ்வொரு பக்கமும் இரண்டு சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும் மீட்டருக்கு ரூபாய் பத்து வீதம் தோட்டத்திற்கு வேலியமைக்க தேவைப்படும் தொகையினை காண்க இது உன்னுடைய தோட்டம் இந்த தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட கணக்கின்படி தோட்டத்தினுடைய பக்க அளவு ஐந்து மீட்டர் இதை சுற்றி இரண்டு சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும் முதல் சுற்றானது முதல் சுற்றளவு இரண்டாவது சுற்றளவு இந்த கணக்கில் இரண்டு சுற்றளவுகள் தரப்பட்டுள்ளன இந்த இரண்டு சுற்றுகள் கம்பியினுடைய சுற்றளவை கண்டு வேலி அமைக்க தேவையான தொகையை நாம் காண வேண்டும் கணக்கின்படி பக்க அளவு அதாவது எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐந்து மீட்டர் அதன் சுற்றளவு நமக்கு தெரியும் சுற்றளவு பி இஸ் ஈக்குவல் டு நான்கு எஸ் அழகு அதாவது நான்கு இருபது மீட்டர் இது ஒரு சுற்றளவுக்கான நீளம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கின்படி வேலியினுடைய சுற்றளவு என்னவாக இருக்கிறது இரண்டு சுற்றுகள் அல்லது இரண்டு சுற்றளவுகள் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு சுற்றளவு எவ்வளவு கண்டுபிடித்திருக்கிறோம் இருபது நாற்பது மீட்டர் கணக்கின்படி வேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளவு ஆமாம் ரூபாய் பத்து நம்மிடம் எத்தனை மீட்டர் இருக்கின்றது நாற்பது மீட்டர் ஆகவே நாற்பது மீட்டருக்கு வேலி அமைக்க ஆகும் செலவு டு நாற்பது to பத்து நாற்பது இன்டு பத்து ஆமாம் ரூபாய் நானூறு மதிப்பீடு என்ற நிலையை அடைந்திருக்கிறோம் சில வினாக்களை உங்களிடம் கேட்கின்றேன் முதல் வினா ஆறு மீட்டர் நீளமும் நான்கு மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு காண்க நமக்கு தெரியும் செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கான வாய்ப்பாடு ரெண்டு இன்ட்டு நீளம் ப்ளஸ் அகலம் ஆக ரெண்டு நீளம் ஆறு ப்ளஸ் அகலம் நான்கு பத்து இரு பத்தா இருபது மீட்டர் இரண்டாவது கணக்கு எட்டு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவு காண்க சதுரத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு நான்கு இன்ட்டு எஸ் அழகுகள் கொடுக்கப்பட்ட பக்க அளவு எட்டு நான்கு இன்ட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆக இந்த பிரபஞ்சமானது வியாபித்து கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கணித அறிவு என்பது அபரிதமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை கட்டடக்கலையாக இருக்கட்டும் வீட்டில் செல்கின்ற ஒவ்வொரு வேலையாக இருக்கட்டும் கணித அறிவு என்பது அத்தியாவசியமான ஒன்று நம்முடைய தஞ்சையுடைய பெரிய கோயிலிலிருந்து கீழடி வரை நம்முடைய முன்னோர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நெறிமுறைகள் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக இருப்பதற்கு காரணம் அவருடைய கணித அறிவே தான் ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளே நீங்களும் கணித அறிவை மிகவும் திறமேற்கொண்டு செயல்படுத்தி நாம் இதுவரை கண்டுள்ள சுற்றளவில் காணப்பட்டுள்ள வாழ்வியல் கணக்குகளை உங்கள் வாழ்க்கையில் அர்த்தப்படுத்தி வாழ்வில் உயர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்